வெல்கம் பேக் டு சுகன்யா சுரேஷ் தமிழ் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேர்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. ஹம்மிங் பேர்ட் பத்தியும் கிங் ஃபிஷர் பேர்ட் பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். எக்ஸோட்டிக் பேர்ட்ஸ் பத்தி நிறைய வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபு ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிற என்னோட சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அவங்க என்னோட யங்கர் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன். நிறைய வீடியோஸ் வந்து கேட்டிருக்கீங்க, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். கண்டினியூவாக ஒவ்வொரு வீடியோவாக போடுறதுக்கு நிச்சயமாக முயற்சி பண்ணுறேன். பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு ஒரு பறவையை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். அவங்க பேர் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அவங்க வந்து யார் இந்த வீடியோ கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் நேம் சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அவங்களோட நேம் சொல்லியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹம்மிங் பேர்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பறவை. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு தெரியும், அதில் நிறைய போயமில் வந்து ஹம்மிங் பேர்ட் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வரும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சது அப்படின்னா, இனிமேல் இன்னொரு தடவை நீங்கள் ஹம்மிங் பேர்ட் பார்க்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா, நீங்கள் அதை ரொம்ப கவனித்து பார்ப்பீங்க அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. ஹம்மிங் பேர்டுக்கு தமிழ் பெயர் இருக்குது. இதோட தமிழ் பெயர் ஓசனி சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு மெல்லிய கூர்மையான அலகு இருக்குது, குத்தூசி போன்று நீளமான அலகு இருக்குது. இந்த மெல்லிய நீளமான அலகு இந்த இனத்துக்கே பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓசனி சிட்டுகளை பொறுத்த வரைக்கும் பிளவுபட்ட இரட்டை நாக்கு இதுக்கு இருக்குது. இந்த அலகை ஏற்கனவே நீளமானது, இந்த அலகையும் தாண்டி அந்த நாக்கு வந்து வெளியே வரும் அப்படிங்கிறது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். ஸோ அந்த நாக்கு மூலமாக தான் அது வந்து பூவில் இருக்கிற தேன் எல்லாமே உறிஞ்சி குடிக்குது. இதனுடைய இரட்டை நாக்கு குழல் போல உருண்டு அலகுக்கு வெளியே கூட வந்து தேன் உண்ணுவதற்கு வசதியாக உள்ளது. இதோட கீழ் அலகு பூச்சிகளை பிடித்து சாப்பிடுறதுக்கு வசதியாக விரிந்து கொடுக்கக்கூடியது. இந்த இனத்திலே மிக அதிக வகை கொண்ட ஒரு பேரினம் அப்படிங்கிற பெருமையும் இதுக்கு இருக்குது. இந்த ஹம்மிங் பேர்ட்ஸில் கிட்டத்தட்ட 320 இனங்கள் வரைக்கும் இருக்குது. சுண்டு ஓசனி சிட்டு அப்படிங்கிறது ரொம்ப குட்டியானது. பெரும்பாலும் ஹம்மிங் பேர்ட்ஸ் வந்து கண்ணை கவரக்கூடிய அளவில் ரொம்பவே அழகான தோற்றம் கொண்டது, நல்லா பல பலன்னு பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒளிரக்கூடிய நிறம் கொண்டவை. ஆண் பெண் ரெண்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் நல்லா கவனித்து பார்க்கும்போது ரெண்டுத்துக்குமே நமக்கு வித்தியாசம் தெரியும். ரெண்டு பேர்கிட்டையுமே நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஆண் ஹம்மிங் பேர்ட்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்பவே பளிச்சுன்னு ஒரு கலரில் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். பெண் ஹம்மிங் பேர்ட்ஸை விட ஆண் ஹம்மிங் பேர்ட்ஸ் தான் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே ரெண்டுமே நல்ல பியூட்டிஃபுல்லானது தான், ரெண்டுமே பளிச்சுன்னு தான் இருக்கும், நல்லா பளபளன்னு பிரைட்டாக இருக்கும். ஹம்மிங் பேர்ட்ஸோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த இடத்துல பறந்துக்கிட்டே அதே நேரத்தில் பூவில் இருக்கிற தேனை உறிஞ்சி சாப்பிடக்கூடிய ஒரு திறமை ஹம்மிங் பேர்ட்ஸ்க்கு இருக்குது. இதோட இறக்கை ஒரு நொடிக்கு 60-80 தடவை வரைக்கும் மிக மிக வேகமாக அடிக்குது. ஒரு நொடியில் 60-80 தடவை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமானது தான். இந்த மாதிரி இறக்கைகள் அடிக்கும்போது அதுலேருந்து ஒரு சவுண்ட் வரும், ஒரு சத்தம் வந்து ஒலி வந்து வரும். இந்த மாதிரி வரக்கூடிய ஒலியை வந்து நம்ம ஓசனித்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒலிக்கு பேர், இந்த பறவைகள் இறக்கைகளை அடிக்கிறது, அந்த ஒலியோட பேர் வந்து ஓசனித்தல். இதனால தான் இதுக்கு ஓசனி சிட்டு அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கு. இது வந்து பறந்துக்கிட்டே ஒரே இடத்துல நிற்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. பறந்துக்கிட்டே எல்லா இடமும் மூவ் ஆக முடியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரே இடத்துல நிலை நிறுத்தி ஒரே இடத்துல நின்றுட்டு தன்னோட இறக்கைகளை அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் ஹம்மிங் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஈஸியானது. அதே மாதிரி ஹம்மிங் பேர்ட்ஸோட இன்னொரு பயங்கர ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து பின்னோக்கி போகக்கூடியது. ரிவர்ஸில் ஏதாவது பறவைகள் பறக்குமா, அந்த மாதிரி நடக்கவே முடியாது. ஆனால் ஹம்மிங் பேர்ட்ஸால் ரிவர்ஸில் பறக்க முடியும். எல்லா பறவையுமே முன்னோக்கி தான் பறக்கும், ஆனால் ஹம்மிங் பேர்ட்ஸ் வந்து பின்னோக்கி பறக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹம்மிங் பேர்ட்ஸ் வந்து நேர் செங்குத்தில் 90 டிகிரியில் டைரக்ட் வானத்தை பார்த்து மேலெழுந்து பறந்து நகரக்கூடிய ஒரு தன்மை ஹம்மிங் பேர்ட்ஸுக்கு இருக்குது. இந்த மாதிரி மற்ற எந்த பறவைகள்கிட்டையும் இல்லாத தனித்தன்மையான விஷயங்கள் எல்லாமே ஹம்மிங் பேர்ட்ஸ்கிட்ட இருக்குது. ஹம்மிங் பேர்ட்ஸ் மொத்தமாகவே மிகச்சிறிய பறவைகள். வட தென் அமெரிக்க கண்டங்களில் மட்டுமே காணப்படுகிறது. உலகில் இருக்கிற பறவைகள் எல்லாவற்றிலும் எல்லா பறவைகளையும் மிக மிகச்சிறிய பறவை அப்படின்னா, அது வந்து தேனி ஓசினி சிட்டு அப்படிங்கிற பறவை தான். ஹம்மிங் பேர்ட்ஸோட இனத்திலே தேனி ஓசனி சிட்டு அப்படிங்கிற பறவை தான் மிக 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 சிறியது. இது கியூபாவில் வாழக்கூடிய ஒரு பறவை. இதோட வெயிட்டு மொத்தமாகவே 2 கிராம் தான் இருக்குது. அப்படின்னா இதோட முட்டை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இதனால இது வந்து கின்னஸ் சாதனை புத்தகத்திலையும் இடம்பெற்றிருக்கு. ஹம்மிங் பேர்ட்ஸ் எப்போவுமே நிறைய தேன் நிறைந்த பூக்களை தான் சாப்பிடணும் அப்படின்னு விரும்புது. ஸோ அந்த தேனை உண்ணணும் அப்படின்னு தான் விரும்புது. பூக்களில் சர்க்கரை பொருள் இருக்குது, இனிப்பு பொருள் இருக்குது. இந்த சர்க்கரை பொருளானது 12% குறைவாக ஒரு பூவில் இருக்குது அப்படின்னா, இது வந்து அதிகமாக விரும்புறதில்லை அந்த மாதிரி பூக்களை விட. சர்க்கரை பொருள் அதிக அளவில் இருக்கணும், 25% அந்த அளவில் இல்லை அதுக்கும் மேலே அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி பூக்களை தான் ரொம்பவே இது வந்து விரும்புது.
செம்பருத்தி பூ, கல்வாளி பூ, இந்த மாதிரி கொஞ்சம் லிஸ்ட் இருக்கு, நிறைய லிஸ்ட் இருக்கு. ஸோ இந்த பூக்களை தான் இது வந்து தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணி அந்த பூக்கள்ல இருந்து தேனை வந்து எடுத்து சாப்பிடுது. சர்க்கரை பொருள் வந்து இதுக்கு கிடைக்குது இது மூலமா. இருந்தாலுமே பறவைக்கு தேவையான புரதச்சத்து, உயிர் சத்து, விட்டமின்கள், கனிம பொருட்கள் இது எல்லாமே இதுல இருந்து போதுமான அளவு இதுல கிடைக்கிறது இல்லை. இதனால இது வந்து ஆல்டர்னேட்டிவா பூச்சிகள் சிலந்திகளையும் இது வந்து சாப்பிடுது. பறந்துக்கிட்டே பறந்து போயிட்டு இருக்கும் போதே பூச்சிகளை பிடித்து உண்ணக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தது தான் ஹம்மிங் பேர்ட்ஸ். பூவுக்கு பூவு தாவி பூவில் இருக்கிற தேன் வந்து சாப்பிடும்போது செடிகளுக்கு தேவையான பூந்தூள் மகரந்த சேர்க்கையும் இது நிகழ்த்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கு. ஹம்மிங் பேர்ட்ஸ் தேனை எப்படி சாப்பிடும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீளமான தன்னுடைய நாக்கை பூவினுள் நுழைத்து நுண் குழாய் மூலமாக நீர்ம வடிவான தேனை வந்து உறிஞ்சுகிறது அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அதோட நாக்கு பிளவுடையது. பிளவுப்பட்ட இரட்டை நாக்கு, மெல்லிய இலைகள் இருக்கு, மிக மெல்லிய இலைகள் வந்து இதில் இருக்கு. இந்த இலைகள் ஒருவாறு வளைத்து சுழற்றும் இயக்கம் கொண்டது. இந்த இயக்கத்தால் இது வந்து தேனை கவர்ந்து வருகிறது அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஹம்மிங் பேர்ட்ஸ் பற்றிய ஆய்வு பண்ணும்போது ஹம்மிங் பேர்ட்ஸை அந்த ஆய்வுக்கான இடத்துக்கு கொண்டு போய் காற்று குகையில் வந்து அதை பறக்க விடுறாங்க ஆய்வுக்காக, ஆய்வு பண்ணுறதுக்காக. அந்த டைமில் வந்து அதை வந்து நிறைய கேமராஸ் மூலமாக அதை வந்து படம் எடுக்கிறாங்க. கேமராவில் வந்து ஷட்டர் ஸ்பீடு அதிகம் உள்ள கேமராஸ் வந்து இருக்குது. ஷட்டர் ஸ்பீடு அப்படிங்கிறது ஒரு பொருள் வந்து ஒரே இடத்துல இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்மளால் படமாக்குறது ரொம்ப ஈஸி. ஒருத்தங்க நின்றுட்டுருக்காங்க அப்படின்னா அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப ஈஸியானது. ஆனால் அவங்களே வந்து ஒரு கார் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க ஒரு காரை வந்து நம்ம படமாக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து அவ்வளோ கிளியராக நம்மளால் பிக்சர் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. அதுக்கு வந்து இந்த ஷட்டர் ஸ்பீடு அப்படிங்கிறது கேமராவில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷட்டர் ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு வேணாலும் மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற கேமராஸ் வந்து இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கேமராஸ் மூலமாக இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் அதை படமாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கேமராஸ் வந்து பயன்படுத்தி நம்மளோட ஹம்மிங் பேர்ட்ஸை வந்து படமாக்கியிருக்காங்க. அது மூலமாக ஆய்வாளர்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஹம்மிங் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது தன்னோட ரெக்கைகளை அடிக்கும்போது கீழ் நோக்கி தன்னோட ரெக்கையை அடிக்கும்போது அதோட உடல் வந்து 75% தான் தன்னோட உடலை தாங்கக்கூடிய ஒரு திறன் வந்து அதுக்கு இருக்கு. அதே மாதிரி மேல் நோக்கி அந்த ரெக்கைகளை அடிக்கும்போது 25% தான் அந்த உடலை தாங்கக்கூடிய திறன் வந்து அதுக்கு இருக்கு. இதனால தான் இது வந்து அந்தரத்துல ஒரே இடத்துல நின்று அசால்ட்டா நின்ன இடத்துல நின்று வந்து தன்னோட ரெக்கைகளை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. அடிச்சுக்கிட்டே பூவில் இருக்கிற தேன் குடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுது. ஸோ இது வந்து ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயம், ஒரே இடத்துல நின்றுட்டு ரெக்கைகளை அடிக்கிறது அப்படிங்கிறது. பட் இதுக்கு வந்து இது ரொம்ப அசால்ட்டாக அந்த வேலையை பார்க்குது. இதனால மற்ற எல்லா பறவைகளிலிருந்தும் ஹம்மிங் பேர்ட்ஸ் வந்து ரொம்பவே வேறுபடுது. இந்த ஓசினிச்சிட்டு பறவை இனத்திலே 300க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் பெரிய ஓசினிச்சிட்டு அப்படிங்கிறது பேரோசினிச்சிட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஒரு நொடிக்கு 8-10 முறை தன்னோட ரெக்கைகளை அடித்து பறக்கக்கூடியது. இதில் ரொம்ப சிறிய வகையாக இருக்கக்கூடியது, சிறிய பறவைகளாக இருக்கிறது தான் 60-80 முறை நொடிக்கு தன்னுடைய இறக்கைகளை வந்து அடித்து பறக்கக்கூடியது. நடுத்தர இடையில இருக்கக்கூடிய இதே வகை ஓசினிச்சிட்டு பறவைகள் வந்து ஒரு நொடிக்கு 20-25 முறை தன்னோட இறக்கைகளை அடித்து பறக்கக்கூடியது. ஹம்மிங் பேர்ட்ஸ் பறவை இனத்திலே பேரோசினிச்சிட்டு அப்படிங்கிற வகை தான் ரொம்பவே பெரியது. இது வந்து 20 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. அதோட அலகு வால் எல்லாம் சேர்த்து 20 சென்டிமீட்டர் நீளம். இதோட வெயிட்டு மொத்தமாகவே 20 கிராம் எடை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தென் அமெரிக்காவில் ஆண்டிய மலைத்தொடர் பகுதிகளில் ஈக்வடார் முதல் தெற்கே சிலி, அர்கந்தினா அப்படிங்கிற நாடுகள் வரைக்கும் உள்ள பகுதிகளில் இவை வாழ்கிறது. ஓசினி சிட்டுகளோட இதயம் ஒரு நிமிடத்துக்கு 1260 முறை துடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தமிழில் முரள் சிட்டு, நிமிர் சிட்டு, சுருட்டு சிட்டு, ரீங்கார சிட்டு அப்படின்னு வேறு வேறு பெயர்கள் சொல்லியும் அழைக்கிறாங்க. ஹம்மிங் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 20 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயந்தான். ஸோ ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி ஒரு அளவில் இருக்குது. மேக்சிமம் இதோட லென்த் வந்து பெரும்பாலுமே 7 சென்டிமீட்டர்லேருந்து 13 சென்டிமீட்டர் இந்த அளவில் மட்டும்தான் இருக்குது. இதோட வாழ்நாள் அப்படிங்கிறது 3 வருடங்கள்லேருந்து 5 வருடங்கள் வரைக்கும் இருக்குது. இதுவும் ஒரு வகையான ஹம்மிங் பேர்ட் தான். எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக பார்க்குறதுக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்மளோட உள்ளங்கைக்கு உள்ளே அந்த பறவை அடங்கியிருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லையா. ஸோ இந்த வீடியோலேயே நான் கிங்ஃபிஷர் பற்றியும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் டைம் வந்து போதில்லைங்க. ஸோ அதனால் நான் இன்னொரு வீடியோவில் கிங்ஃபிஷர் பேர்டு பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன். கிங்ஃபிஷர் பேர்டு அப்படிங்கிறது மீன் கொத்தி பறவை. மீனை வந்து லாவகமாக கொத்தி சாப்பிடக்கூடிய திறமை வந்து இதுக்கு இருக்குது. இதோட கண் பார்வை திறன் அப்படிங்கிறது நீருக்கு உள்ளேயும் சிறப்பாக இருக்கும், நீருக்கு வெளியேயும் சிறப்பாக இருக்கும். இதிலே வந்து 90 வகைக்கும் மேலே வந்து கிங்ஃபிஷர் பேர்டு வந்து இருக்குது. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.
ரொம்ப ஸ்பெஷலான பறவையான ஹம்மிங் பேர்ட்ஸ் பற்றி இந்த வீடியோ வழியாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி டாப்பிக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மூலமாக தொடர்ந்து எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச்.